சாட்சிக்கும் பணிவுக்கும் பெயர் போனவர்கள் அவர்களைத்தான் இறைவனுக்கு பிடிக்கும் என்று மரியன்னை தன்னுடைய முன்மாதிரி மூலம் அந்த புகழ் பாடலிலே தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி உலகத்திலே எண்ணற்ற மக்கள் பணிவிலும் தாட்சியிலும் சிறந்து இருக்கின்றார்கள். பணிவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அதற்கேற்ற துணிவும் வர வேண்டும் என்று சொல்வார்கள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அதற்கேற்ற துணிவும் வர வேண்டும். அந்த பணிவு இருப்பவர்கள்தான் கடவுள் உயர்த்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களையெல்லாம் இறைவன் உயர்த்துவார். ஸ்நாபக அருளப்பர், பெண்களில் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட ஸ்நாபக அருளப்பர் உயர்ந்தவர் என்று ஆண்டவர் இயேசு அவரை உயர்த்தினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரின் வருகைக்காக பிறப்புக்காக தயாரிக்கின்ற நம் அனைவரும் நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பணிவு, இந்த தாழ்ச்சி, இந்த சாந்தம், இந்த இரக்கம், இவைகளெல்லாம் நம்மிடம் இருக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றதா? கர்வம் இல்லாமல் இருக்கின்றோமா? ஆணவம் இல்லாமல் இருக்கின்றோமா? செருக்கு இல்லாமல் இருக்கின்றோமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற காலம் இந்த திருவருகை காலம். அப்பொழுதுதான் நம்மையே நாம் வெறுமையாக்கினால்தான் ஆண்டவருடைய அருள் நம்மை நிறைவாக நிறை வாழ்வுக்கு இட்டு செல்லும். இந்த நம்பிக்கையிலே பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவிடம் தொடர்ந்து நாம் அனைவரும், அம்மா தாயே, ஆண்டவரே, எங்களுக்கு தாட்சி என்னும் புண்ணியத்தை கொடும். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, நாங்கள் உமக்குரிய மக்களாக வாழ தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று எல்லோரும் சிறப்பாக இந்த திருப்படியில் ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். இறை மக்களின் மன்றாட்டு. அன்பார்ந்தவர்களே, பலவித இயக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம் மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர் விதவைகள் முதியோர் அநாதைகள் நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அன்னலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக செபிப்போம். எல்லாமல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தரலும்.
எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பு அன்னையின் பரிசுத்த பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பக்தியோடு செவிப்போம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இத்திருப்பலியினால் எங்களுடைய இந்த பாணிக்கைகளை ஏற்று அர்ச்சித்து புனிதப்படுத்தியேறலாம். இதனால் நாங்கள் இவ்வாழ்வில் கடைபிடிக்கும் எல்லா முயற்சிகளும் எங்களாக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆகவே வானதூதன் முதன்மைவானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வேற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இப்பேராலய திருத்தல வளர்ச்சிக்காக உதவுகின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள், உறுப்பினர்கள் தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக திருப்பலி நேர்ச்சி காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்கள், உம்முடைய சன்னிதானத்தில் அன்னையின் தரிசனத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூடி வந்திருக்கின்ற இந்த மக்கள் ஆகிய அனைவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை வழங்கி வழி நடத்தும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னையிடம் விளங்கிய தாட்சி என்னும் புண்ணியத்தை நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் கண்டுபாவிக்க ஆண்டவர் கிறிஸ்து கற்றுக் கொடுத்து ஜெபத்தை அனைவரும் பக்தியுடன் பாடி ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் கருணையின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் ஒருவர் ஒருவரோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் வழங்கும் தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் என் ஆன்மா நலமடையும்.
வாழ்வை அளிக்கும் பல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் பல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் விஎஸ் லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் அவரிடம் ஜெபிக்கிற பலர் அவருடைய பரிந்துரையாலே பல புதுமைகளை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விரைவில் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரை நடைபெறும் இந்த ஜப வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீரை நிரம்ப பெற்று செல்லுகின்றார்கள். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவும் பூண்டி தாயின் வழியாக உங்களுக்கு கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகின்றோம். எல்லோரும் எழுந்து நின்று பக்தியோடு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதி பாராக. புலோகம் போற்றும் புண்டி புதுமை தாயின் அன்பு மக்களாக வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புதுவாழ்வழித்திடும் மாதா பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புதுவாழ்வழித்திடும் மாதா இறை மகன் இயேசுவுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா இறை மகன் இயேசுவுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை